السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فنيمك الله من الذي أرسله الله من وريه مدر الكرمينال முதல் பத்தை நிறைவு செய்துவிட்டு அவுசத்து ரஹ்மா அவ்வளவு ரஹ்மா அவுசத்து மகிரா மகுபிரத் என்று சொல்லக்கூடிய அடுத்த பத்தை இதர் நோக்கியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல புல்லாமணி மிக மிக்க ரமலானுடைய நாட்களில் நான் செய்கின்ற எல்லா அமல்களையும் எல்லாம் அவர் ஏற்றுக் கொள்வானாக. புனிதமிக்க ரமலானுடைய நாட்களில் அமல்கள் செய்வதற்கு வாய்ப்பளி தரக்கொள்ளாலுமே எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களிலும் அமல் செய்து அவனுடைய மகுபிரத்தையும் நரகண்டத்தையும் பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் அனைவர்களையும் ஆசிரியர்கள் முடிவானாக அமையும். இதோடு 13:45 விசுக்கு நிறைவு செய்திருக்கின்றோம். சூரத்துர் ரஅத் இது என்ற பெயரில் ஒரு சூரா, அது நிறைவு செய்யப்பட்டு சூரத் இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில் ஒரு சூரா அதையும் நிறைவு செய்திருக்கின்றோம். அதே மாதிரி அல் ஹிஜர், ஹிஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தாரர்கள் இருந்தாங்க, அவர்களுடைய வரலாறு குறித்த ஒரு சூரா அந்த சூராவையும் நிறைவு செய்து அந்நகில் தேனி என்கின்ற பெயரில் ஒரு சூரா அந்த சூராவினுடைய ஒரு 79 வசனங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் இன்று ஓதப்பட்டது. அதிகமான விஷயங்கள் என்ன இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹுதாலா செய்திருக்கின்ற அருள்கொடைகள் சம்பந்தமான வசனங்கள் நிறைய ஓதப்பட்டுச்சு. அவங்க வானத்தை பார்க்கலையா, அவங்க சூரியனை பார்க்கலையா, அவர்கள் சந்திரனை பார்க்கவில்லையா, இப்படி அல்லாஹுதாலா நமக்கு செய்திருக்கின்ற நிறைய அருள்கொடைகள் குறித்து இன்றைய வசனங்கள்ல நிறைய ஓதப்பட்டுச்சு. அதே மாதிரி முன்சட்ட சமுதாயத்தினர்கள் ஹிஜ்ருவாசிகள் ஒரு கூட்டத்தார்கள், அவங்களுக்கு அல்லாஹுதாலா பெரிய உடல் வலிமை அல்லாஹுதாலா கொடுத்திருந்தா, அவங்களுக்கு வந்த தூதர்களை அவர்கள் பொய்ப்பித்தார்கள், அதனால அவர்களுக்கு வேதனை இறங்குச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு தடவை அந்த வேதனை இறங்கி அந்த ஹிஜ்ர வாசிகள் வாழ்ந்த ஊரை கடந்து செல்லும் பொழுது சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, லா தத்ஹுருவா இல்லா அந்தும் பாக்கி, அந்த ஊரை நீங்க கடந்து போகும்பொழுது அழுதுகிட்டே போங்க, ஏன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே முன்னாடி காலத்துல வாழ்ந்தாங்க, அந்த தூதர்களை பொய்ப்பித்தார்கள், அதனால இவர்களுக்கு இந்த பகுதியில வேதனை இறங்கப்பட்டிருக்கு, அதனால இந்த பகுதியை நீங்க கடந்து செல்லும் பொழுது அழுதுகிட்டே போங்க அப்படின்னாங்க சஹாபாக்களை பார்த்து. அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய இந்த கூட்டத்தினுடைய வரலாறெல்லாம் இன்று ஓதப்பட்டது. அதே மாதிரி அல்லாஹுதாலா நமக்கு செய்திருக்கின்ற நிறைய நியமத்துகள், கடைசியா ஓதப்பட்ட தேனி முன் சென்ற கூட்டத்தினர்கள் குறித்து அல்லாஹுதாலா ஒரு சில சூறாக்கள்ல சொல்றான். அதே மாதிரி நபிமார்களுடைய பெயர்ல ஒரு சில சூறாக்கள், சம்பவங்களை அடிப்படையாக வைத்து அந்த சூறாவுக்கு ஒரு சில பெயர்கள், அல்லாஹுதாலா ஒரு சில உயிரினங்களினுடைய பெயர் என்ன செஞ்சிருக்கிறான் ஒரு சில சூறாக்களுக்கு வச்சிருக்க. உதாரணம் இன்று ஓதப்பட்ட தேனி அப்படின்ற பெயர்ல உள்ள சூறா, அதே மாதிரி இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமல் எறும்பு அப்படின்ற பெயர்ல ஒரு சில சூறா, ஒரு சூறா. அல்லாஹுதாலா இப்படி உயிரினங்களினுடைய பெயரை வைத்து சூறாக்கள் இறக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்று தஃப்ஸீர் கிதாபுகளை நாம் புரட்டுகின்ற பொழுது தெரிகின்றது, அல்லாஹுதாலா நமக்கு ஏதோ ஒரு பொருளில் இருந்து பாடம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்று சொன்னால், அது ஈயாக அல்லது கொசுவாக இருந்தால் கூட அது சம்பந்தமான விஷயங்கள் குர்ஆனிலே இருக்கும். உதாரணம் இன்னைக்கு ஓதிய வசனங்கள் நிறைய வசனங்கள் அல்லாஹுதாலா பார்த்து கேட்கிறான், அவங்க கால்நடைகளை பார்க்கவில்லை, அப்ப இன்னும் கால்நடையை பாருங்க, அதுல ஒரு படிப்பினை இருக்கு உங்களுக்கு. என்ன படிப்பினை? புத்தூரிகா பைனி, நம்ம பால் குடிக்கிறோமா இல்லையா, அந்த பால் உற்பத்தி ஆகக்கூடிய விதத்தை அல்லாஹுதாலா இந்த ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹுதாலா சொல்லுவான். நீங்க பாலை பார்த்தலையா, அந்த பாலை நீங்க அருகும் போது எவ்வளவு சுவையா இருக்கு, ஆனா அந்த பால் என்பது ரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் இருந்து அல்லாஹுதாலா உங்களுக்கு பாலை வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுதாலா பால் குறித்த விஷயங்கள் இன்று ஓதப்பட்டுச்சு. நம்ம சாதாரணமா பால் வாங்கி சாப்பிடுறோம், ஆனா அல்லாஹுதாலா எவ்வளவு நுட்பமா வச்சிருக்கிறான், ரத்தமும் சாணமும் அந்த இடைப்பட்ட வேலையிலிருந்து அல்லாஹுதாலா நமக்கு பாலை அல்லாஹுதாலா வெளிப்படுத்துகின்றான். அதே மாதிரி கடைசியாக ஓதப்பட்ட வசனம், அவ்வளவு நேரம் தைரிய சஹராஜ் ஜவிசமா,
பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா? பறவை எந்தவித துணையும் இல்லாமல் அப்படியே வானத்துல பறந்து போகுது, அப்படிப்பட்ட பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா? அதை வானத்துல பறக்க வைப்பதற்கு, அதை பறப்பதற்கு கற்றுக் கொடுத்தது யார்? நம்ம சாதாரணமா கொஞ்ச நேரம் எந்தவித பிடியும் இல்லாமல் நம்மளால் நிற்க முடியாது. ஆனா பறவைகள் இப்படி வானத்தில் மிதந்து கொண்டு இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்ற வசனங்கள்லாம் இன்று ஓதப்பட்டுச்சு. அதனுடைய அடிப்படையில அல்லாஹு தஆலா சொன்ன இன்றைய முக்கியமான நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, தேனி குறித்து அல்லாஹு தஆலா இன்றைய ஓதப்பட்ட வசனத்துல ஒரு வசனம், அல்லாஹு தஆலா தேனிக்கு வகி அறிவிக்கின்றான். எப்படி நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா வஹி அறிவித்தானோ அதே போன்று அல்லாஹு தஆலா தேனிக்கு அல்லாஹு தஆலா வஹி அறிவிக்கின்றான். எப்படி? நீ உயர்ந்த இடத்துல உன்னுடைய வீட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். மலைகளில் அல்லது உயரமான இடங்கள்ல உன்னுடைய வீட்டை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீ போன குழிவின் குள்ளி சமரா பூக்களில் நீ சென்று அந்த தேனை நீ அருந்த வேண்டும். பசுலுக்கு சுபல அரப்பிக்க துருளா, எல்லா விஷயங்களும் தேன் எப்படி எல்லாம் இருக்கின்றது, தேனியினுடைய வாழ்க்கை குறித்த விஷயங்களை அல்லாஹு தஆலா இன்று ஓதப்பட்ட வசனங்கள்ல அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றான். நாம பார்க்கும் பொழுது சாதாரண தேனி, நம்ம பார்க்கும்போது தேன் கூடு அப்படின்னு சாதாரணமா கடந்து சொல்லுகின்றோம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற அல்லாஹினுடைய ஆற்றலை நாம் சிந்திக்க வேண்டும். அதெல்லாம் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். தேனி தேன் கூட நம்ம சாதாரணமா பாக்குறோமே, அந்த தேன்ல ஒரு ராணி தேனி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 250 ஆண் தேனீக்கள் இருக்கும். கூட்டினுடைய வடிவத்தை பொறுத்து 80,000 முதல் 40,000 முதல் 80,000 வரைக்கும் வேலைக்கார தேனீக்கள் இருக்கும். தேனியினுடைய கட்டமைப்பே தான். ஏன்னா அல்லாஹு தஆலா இல நகலி, அல்லாஹு தஆலா கட்டளை இருந்தது அந்த தேன் கூட்டினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய அந்த ராணி தேனிக்கு அல்லாஹு தஆலா கட்டளை இருக்கின்றான் எப்படி எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி. ராணி தேனி தான் கூட்டினுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் யார் கையில இருக்குன்னா அந்த கூட்டினுடைய ராணி தேனிகள் தான் இருக்கும். தேனி இருக்குது, இது வந்து தேனியில இருந்து நிறைய பாடங்கள் நாம படிச்சுக்கொள்ளணும். இமாம்கள் எழுதுறாங்க அந்த தஃப்சீருனுடைய அந்த சூறாக்கள்ல பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட பாடங்களை நாம தேனிகள்ட்ட இருந்து படிச்சுக்கணும் அப்படின்னு எழுதுறாங்க. என்னன்னு சொன்னா, முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, தேனி அப்படின்றது அந்த ஒரு சின்ன பூச்சி நம்ம பாக்குறோம், அது வந்து சுறுசுறுப்பா இருக்குமா தேனி, அதான் முதல்ல நாம படிச்சுக்க வேண்டிய பாடம். எப்படி எழுதுறாங்கன்னா, அந்த ஒரு சின்ன தேனி பூச்சி இருக்குதா இல்லையா, அதனுடைய வாழ்நாள் வந்து 90 நாட்கள். அந்த 90 நாளை எப்படி பிரிக்குதுன்னு சொன்னா, தேனி மின் அவ்வளி யோமிகி இலா சபாதி, அந்த தேனி பிறந்ததுலேருந்து 7 நாள் என்ன செய்யுமா, தன்னுடைய கூட்டை சுத்தம் செய்யுமா. அது பிறந்த சின்ன பூச்சி, அதனுடைய வேலை என்னன்னு சொன்னா, அது தன்னுடைய கூட்டை சுத்தம் செய்யறது தான் அதனுடைய வேலை. அதுக்கப்புறம் சபையின் 7 வயசுல 7 நாள்லேருந்து 54வது நாள் வரைக்கும் என்ன செய்யுமா, அதுக்கப்புறம் தான் வெளியே போய் அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனை சேகரித்து கொண்டு வந்து தங்களுடைய கூட்டில் இருக்கக்கூடிய அந்த கூட்டில் தேனை வந்து சேகரித்து வைக்கும். அதுக்கப்புறம் 54வது நாள்ல இருந்து 90வது நாள் வரைக்கும் என்ன செய்யணும், தனக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறையர்கள், தனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு எப்படிலாம் போய் தேனை எடுத்துட்டு கொண்டு வந்து சேகரிச்சு கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்ற விஷயத்த பாடமாக சொல்லித்தரும் என்பதாக இமாம்கள் கிதாபுகள்ல எழுதுறாங்க. நம்ம இமாம்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த வசனத்தை நாம சாதாரணமா கடந்து போறோம், ஆனா உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆய்வுக்குரிய வசனமா இந்த வசனம் இருக்குது. மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானிகள் என்றால் யாரெல்லாம் பேசுறோமோ எல்லாருமே இந்த வசனம் குறித்து ஆய்வு செய்யறாங்க. ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நமக்கு எல்லாம் தெரியும், அவர் இந்த வசனம் குறித்து ஒரு தேரியே இருக்கு, தேரி ஆஃப் ஹனிபி அப்படின்ட்டு ஐன்ஸ்டீன் ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு, ஹனிபி தேரி அப்படின்னு தேனீக்கள் குறித்தான ஒரு தேரி அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு 4 வருடம் இந்த உலகத்துல தேனீக்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு. அழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 வருடங்கள் கழித்து உலகத்துல எந்த பொருளுமே உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐன்ஸ்டீன் ஹனிபி தேரியில அவர் சொல்றாரு. ஏன்னா உலகத்துல நடைபெறக்கூடிய இந்த மகரந்த சேர்க்கை அப்படின்னு வெறும் தேனை சேகரிப்பது மட்டுமல்ல தேனீக்களுடைய வேலை, உலகத்தினுடைய வாழ்வாதாரத்தும் என்று சொல்லக்கூடிய விவசாயத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை, உலகத்துல நடைபெறக்கூடிய ஒட்டுமொத்த மகரந்த சேர்க்கை தேனீக்களினால் 80% மகரந்த சேர்க்கை உலகத்தில் நடைபெறுது. தேனீக்கள் இல்லைன்னா 4 வருஷத்துல யாருமே உயிர் வாழ முடியாது என்பதாக அறிவியல் அறிஞர்கள் எழுதுகின்றார்கள். 40 வருஷத்துக்கிட்ட இன்னும் ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த தேனீக்களை பத்தி. தேனை எடுத்துட்டு வரும் பொழுது வயசான, அதாவது தலையின்மை தேனி எடுத்துட்டு வந்த உடனே ஒரு 2 விதமான ஒரு வட்டம் விட்டு ஆடுமா தேனி. என்னன்னா, எந்தெந்த முதல் ரவுண்ட் எதுக்குன்னு சொன்னா, எந்த திசையில எப்படி தேனி எடுத்துட்டு வந்த அப்படின்றது.
ரெண்டாவது எந்த பூமியிலிருந்து தேனி எடுத்துட்டு வந்த என்பதாக அந்த கூட்டை சுற்றி நாம் வெறும் பறக்குது கூட்டை சுத்தி பறக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதனுடைய பறப்பதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அதற்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஞானத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது சும்மா பறக்கல, அது தான் கூட்டில் இருக்கக்கூடிய மற்ற தேனிகளுக்கு தனக்கு வந்த பாதையும் தான் எடுத்த பூ குறித்து உண்டான விஷயங்களையும் பகிர்ந்து கொடுக்கின்றது, கற்றுக் கொடுக்கிறது என்பதாக கிதாபுகள்ல எழுதுறாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அலைக்கும் பி ஷிஃபா ஐனி, உங்களுக்கு இரண்டு நோய் நிவாரணங்களை நான் உங்களுக்கு கற்று தருகிறேன். முதல் விஷயம் என்னன்னா குர்ஆன், அல்லாஹ் தஆலா குர்ஆனை நோய் நிவாரணியாக அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கின்றான். இரண்டாவது அசல் தேவை உங்களுக்கு நான் நோய் நிவாரணியாக அறிவிக்கின்றேன் அப்படின்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸினுடைய பின்னணியில எழுதுறாங்க. உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நிவாரணியாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொடுத்திருக்கின்றான், உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நிவாரணியாக அல்லாஹ் தஆலா தேனை கொடுத்திருக்கின்றான். தேனி யாருனாலும் குடிக்கலாம், பிறந்த பிள்ளைக்கு கூட நாம என்ன செய்யறாங்க, நிறைய வெளிகளில் தேனை தான் கொடுக்கிறோம். அதே மாதிரி தேன் குடிப்பதற்கு என்று நிபந்தனை கிடையாது, அப்படிதான் பிறந்த பிள்ளைக்கு வேற எதையும் நாம சாப்பிட கொடுக்க முடியாது, ஆனா தேனை கொடுக்கலாம். அல்லாஹ் தஆலா அவ்வளவு நுட்பங்களையும் அவ்வளவு ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா அந்த தேனில் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தேனி குறித்து நிறைய உதாரணங்களை சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க. முதலாவதாக சொன்னோம், மஸ்ரல் முஃமினி மஸ்ரல் நஹல், ஒரு முக்மீனுக்கு உதாரணம் ஒரு தேனியை போன்று அப்படின்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. லா யக்துலு இல்லா தய்யிபா, தேன் இருக்குதே தேனி அந்த பூச்சி அது போய் சுத்தமான விஷயங்கள் சுத்தமான பூக்கள்ல வந்து தான் தேன் எடுக்குமா, அதே மாதிரி வலா இலவ இல்லா தய்யிபா, எடுத்த தேனை கொண்டு வந்து சுத்தமான தேனை தான் அந்த கூட்டிலே வைக்கின்றது. அதே மாதிரி வலா யூதி அஹதுன், அந்த தேன் எடுக்கும் போது முத்மீனுடைய உதாரணத்தை சொல்றாங்க, சுத்தமான விஷயங்களை தான் முத்மீன் செய்ய வேண்டும். தன்னிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற விஷயங்களும் முத்மீனிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற விஷயங்களும் சுத்தமானதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொல்லுவாங்க, வலாய் உதியாகதும், அந்த தேன் பூச்சி அந்த பூவிலிருந்து தேனை எடுக்கின்ற பொழுது கூட அந்த தேனிக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் தன்னுடைய தேனை சேகரிக்குமா. அதே போன்றுதான் முத்மீன் யாருக்கும் இடையூறு இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு சமுதாயத்துல மற்ற மருந்துகளை தேடி நாம அழைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் இந்த தேனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களையும் இமாம்களினுடைய அந்த ஆய்வுகளையும் நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய நமக்கு கிடைக்குது. அப்பொழுது அசலிக்குமா, ஞாபகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான மருந்தாக தேன் இருக்குது அப்படின்றான இமாம்கள். அதே மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்குது, மண் ஷரீஃபல் நஹ்ல ஃபி ஷஹ்ரி மர்ரா, ஒரு மனிதன் மாசத்துல ஒரு தடவை கண்டிப்பா தேன் பருகியே ஆக வேண்டும், இது சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றிய சுன்னத்துகள் மறைமுகமான சுன்னத் என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறை குடிச்சிருக்கிறாங்க. ஹதீஸ்கள் எப்படியும் வருது, மண் ஷரீஃபல் நஹ்ல ஃபி ஷஹ்ரி மர்ரா, மாதத்துல ஒரு தடவை குறைந்தது ஒரு தடவை ஒரு மனிதன் தேனை பருகின்ற பொழுது அவனுக்கு கிட்டத்தட்ட 72 நோய்களிலிருந்து அந்த தேன் நிவாரணம் அளிக்கிறது அப்படின்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். அதே மாதிரி ஹைரு ஷராபி துன்யா, உலகத்துல எத்தனையோ பானங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கலாம், அல்லாஹ் தஆலா கொடுத்த பானங்களில் சிறந்த பானமாக தேன் இருக்குது அப்படின்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். இந்தியாவில மட்டுமே கிட்டத்தட்ட 73 வகையான தேன் இருக்கு, தேன்ல நிறைய வகை இருக்குது. நம்ம படிச்சிருக்கோம் கொம்பு தேனு மலை தேனு, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 73 வகையான தேன் இருக்குது. சஹாபாக்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை அப்படியே பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துல பின்பற்றுறதுல ரொம்ப ஆர்வமுடையவங்க இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எப்பவும் ஒரு சில விஷயங்கள் கையிலே வச்சிருக்காங்க, உதாரணமா விஸ்வாக, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்துகளை ரொம்ப உச்சகட்டமா பின்பற்றக்கூடிய சஹாபிகள்ல ஒரு ஆள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களுடைய கையில ஒரு சில விஷயங்கள் எப்பவுமே இருக்கும், வயிற்று வலி அதிகமாயிரும் மறுபடியும் தேன் சாப்பிடுங்க, மூணாவது நாள் தேன் சாப்பிட்டப்ப சரியாயிடும்.
வேற சொல்லல, மூணு நாள் வந்தேன், மூணு நாள் தேன் சாப்பிட சொன்னீங்க, ஆனா அதிகமாயி சரியாகுது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல முஃதலிஃபன் அல்வானும் ஃபீ ஷிஃபாவுல் லின்நாஸ், அதுல மக்களுக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னது பொய்யாக இருக்காது, சதகல்லாஹ், அல்லாஹ் உண்மை சொல்லியிருக்கிறான். அப்ப கதவை பதிலுக்க உங்க உடம்பு தானே செஞ்சிருக்கு பொய் சொல்லியிருக்கு. என்னன்னு சொன்னா, தேன் சாப்பிடும் போது ஆரம்பத்துல உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுமா, அதனால அந்த சஹாபிக்கு என்ன செஞ்சிருக்கு, வயிறு புரட்டி இருக்கு, லூஸ் மோஷன் எல்லாம் போயிருக்கு. இப்ப சஹாபாக்கள் இது போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேனின் மூலமாக அதிகமான நோய் நிவாரணத்தை பெற்றுக் கொண்டவர்கள் சஹாபாக்கள். அவுஃப் இப்னு மாலிக் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அப்படினு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க தன்னிடத்துல யாராச்சும் நோயின்னு வந்தா எப்படி ஓதி பார்ப்பாங்கன்னு சொன்னா, கொஞ்சோண்டு மழை தண்ணி எடுப்பாங்க, அதுல கொஞ்சோண்டு தேன், அதுல கொஞ்சோண்டு ஜெய்தூன் எண்ணெய், இந்த விஷயங்களை கலந்து என்ன செய்வாங்க, நோயாளிக்கு கொடுப்பாங்க, உடனே ஆயிருமா. எப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹு தாலா உலகத்துல சுத்தமான விஷயங்களா ஒரு சில விஷயங்கள் அல்லாஹு தாலா சொல்றான். அதுல முதல் விஷயம் என்ன சொன்னா, வான்ஜல்லாளுக்கும் மாஹூரா, வானத்தில் இருந்து சுத்தமான தண்ணீரை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். வானத்தில இருந்து இறங்கக்கூடிய தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணி, அதையும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தேவையில்ல சிபாருன்னு அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான், அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஜெய்தூன் குறித்து அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது, ஜெய்தூன் முபாரக்கா, பரக்கத்து பொருந்திய பழம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஜெய்தூனை குறித்து சொல்லுகின்றான். அதனால ஜெய்தூன்ல இருந்து நான் கொஞ்சம் எடுத்து என்ன செஞ்சேன், கலந்து உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு சரியாயிருச்சு அப்படின்னு அவுபுன மாளிகையில் அஷ்யாயி நடி அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறாங்க. இவனு கசியர் தப்சீர் இவனு கசியர்ல ஒரு விஷயம் வரும், என்னன்னு சொன்னா, அலி அலி அல்லாஹத்தனவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் நோய் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அலியலி இல்லாத சொல்லக்கூடிய விஷயம் இப்னு கஸீர்ல பதிவு செய்யப்படுகிறது. அலியலி இல்லாத சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் நோய் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா என்ன செய்யுங்க, ஒரு காகிதத்தில் அல்லது ஏதோ ஒரு பொருளில என்ன செய்யுங்க, எழுதி அல்லாஹ்வினுடைய வசனத்துல ஏதோ ஒரு வசனத்தை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். எழுதி அதை என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க மழை நீரில் அந்த வசனத்தை கழுவ வேண்டும். கழுவியதற்கு பின்னால் உங்களுடைய மனைவியரிடம் இருந்து ஏதோ ஒரு சில கிரகங்களை பெற்று, அது இந்த காலத்துல காசு, அந்த காலத்துல திருகம், மனைவியரிடத்தில் ஒரு சில திருகங்களை வாங்கி அதன் மூலமாக தேன் வாங்கி அதை மூன்றையும் கலந்து குடித்தால் உங்களுடைய நோய்க்கு நினைச்சிப்பா கிடைக்கும். அலிகளை இல்லாத அதுக்கான காரணத்தை எழுதுறாங்க. அல்லாஹு தாலாவோட வசனம் எழுதுறாங்கன்னா, அல்லாஹு தாலா சொல்லிட்டா குரானும் நமக்கு நோய் நிவாரணையாக இருக்குது. அதனால குரானுடைய வசனம், மழைநீர் எதுக்கு, மழைநீர் அல்லாஹால சுத்தமாக இறக்கி இருக்கின்றான், அதனால மழைநீர். இப்ப மனைவியரிடத்திலிருந்து ஏன் திருகம் வாங்க வேண்டும், அல்லாஹு தாலா மகர் குறித்த விஷயங்களை குரானில் சொல்லும் பொழுது, நம்மளுக்கு தாராளமாக செலவு செய்கின்ற பொழுது அந்த விஷயத்தில் பரக்கத் செய்யப்படுவதாக அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். அதனால மனைவியரிடத்திலிருந்து ஒரு சில திருகங்களை பெற்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய நோய் நிவாரணியாக இருக்கக்கூடிய அந்த தேனை வாங்கி கலந்து உண்கின்ற பொழுது அல்லாஹு தாலா உங்களுடைய நோய்க்கு சிபாவை கொடுப்பான் அப்படின்னு நாங்கள் அடிகளில் அல்லாஹு தாலா. சாதாரணமான ஒரு வசனத்தில் அல்லாஹு தாலா இவ்வளவு விஷயங்களை வச்சிருக்க பாருங்க. தேனி அதனுடைய படைப்பும் அதனுடைய செயல்பாடு குறித்து நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றது. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு 11,000 மேற்பட்ட தடவை தேனி வந்து தன்னுடைய இறக்கையை அடிக்குமா. இவ்வளவு விஷயங்கள் இன்னும் ஆய்வு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது தேன் குறித்தும் தேனி குறித்தும். அவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் தாலா இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவான், நீங்க இதெல்லாம் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா, இதுல உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தாலா இந்த கால்நடைகள் குறித்தும் தேனி குறித்தும் அதே போன்று பறவைகள் குறித்தும் சொல்லிட்டு அல்லாஹ் தாலா கடைசியை இதைத்தான் சொல்லுவான். அந்த கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்கள், இது போன்ற அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை சிந்திக்கக்கூடிய நல்லடியார்களாகவும், அதை சிந்தித்து அதன் மூலமாக பாடம் படிப்பினை பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தாலா மனிதர்களை மாற்றங்கள் பிரிவானாக. அஹ்மது ஆலமில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.